சிவகங்கை மாவட்டத்தில் வறட்சி காரணமாக கிராமங்களில் வசிக்கும் மக்கள் நகரங்களை நோக்கி சென்று விட்டதால் கிராமம் வெறிச்சோடி காணப்படுகிறது. கடும் வறட்சி, போதிய விளைச்சல் இல்லாமை, விதை உரம் தட்டுப்பாடு, ரோடு வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் கல்வி வேலைவாய்ப்பு தேடி பலரும் கிராமங்களை விட்டு வெளியேறி வருகின்றனர். ஒரு காலத்தில் செல்வ செழிப்புடன் விளங்கிய கிராமங்களில் இன்று யாருமே இல்லை. வருடந்தோறும் திருவிழா, முன்னோர்கள் நினைவு நாள் உள்ளிட்ட நாட்களில் மட்டும் வந்துவிட்டு சென்று விடுகின்றனர். இதனால் விவசாய நிலங்கள் பலவும் தரிசாகி வருகின்றன. கிராமங்களில் மக்கள் பயன்படுத்திய ஆட்டு உரல், தானியம் அரைக்கும் உரல், கிரைண்டர், டிவி, குடிநீர் குழாய் உள்ளிட்டவைகள் கேட்பாரற்று அனாதையாக மக்கள் வாழ்ந்ததற்கு சாட்சியாக உள்ளன. இங்கே நெல் விவசாயம், கரும்பு எல்லாமே விவசாயம் பண்ணணும். இப்போ தண்ணி வசதி, ரோடு வசதி இல்லாமல் இருக்கும் தான் நாங்கள் எல்லோரும் வெளியேறி போயிட்டோம். எங்களோட ஒரு 20 வீடு வேறு இருந்துச்சு. இங்கே அந்த சௌகரியங்கள்லாம் இல்லாமல் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு முடியாமல் சௌகரியங்கள் இல்லாமல் தான் நாங்கள் போனோம். அதனால் கவர்மெண்ட் பார்த்ததுனால எங்களுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுனா நல்லாயிருக்கும். மேலும் கிராம மக்கள் பலரும் இராணுவத்தில் பணிபுரிந்துள்ளனர். ஆனால் இன்று வீடுகளில் யாருமே இல்லை. இராணுவ பணிக்கு சாட்சியாக படங்கள் மட்டுமே உள்ளன. மீதமுள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தால் மட்டுமே கிராமங்களில் மக்கள் வசிப்பதுடன் விவசாயமும் செழிக்கும். இல்லாவிட்டால் தொடர்ந்து கிராமங்கள் காலியாகும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது.